நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொள்ளாச்சி தொழில்பேட்டை கேஎல்எஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் புவனேஸ்வரி. இவருக்கு வயது 30. இவரது கணவர் ராமன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். கணவர் மரணத்திற்கு பின்னர் புவனேஸ்வரி மற்றும் அவரது 13 வயது மகனும் பொள்ளாச்சி தொழில்பேட்டையில் உள்ள கேஎல்எஸ் நகர் பகுதியில் தனியே வசித்து வந்தனர். இந்த நிலையில்தான் புவனேஸ்வரிக்கு முகநூல் மூலம் பொள்ளாச்சி சின்னாம்பாளையம் பகுதியை சேர்ந்த 27 வயதான காஜா மொய்தீன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் தொடக்கத்தில் நண்பர்களாக பழகி வந்தனர். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒருவருக்கொருவர் அதிகம் நேரம் முகநூலிலும் பின்னர் அலைபேசியிலும் பேச ஆரம்பித்ததால் அவர்களின் நட்பு காதலாக மாறியது. இருவருமே திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என காஜா மொய்தீனிடம் புவனேஸ்வரி கூறியுள்ளார். அதற்கு காஜா மொய்தீனும் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் சில நாட்கள் கடந்த பின்னரும் காஜா மொய்தீன் திருமணம் குறித்து கவலை கொள்ளாமலும் இருந்துள்ளார். இதனால் மீண்டும் புவனேஸ்வரி திருமணம் குறித்து பேச ஆரம்பித்துள்ளார். இதனால் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் காஜா மொய்தீனும் புவனேஸ்வரியிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். மேலும் காஜா மொய்தீனுக்கு பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச முடியாததால் புவனேஸ்வரி கலக்கமும் அடைந்துள்ளார். பின்னரே தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்த புவனேஸ்வரி தற்கொலை செய்து கொள்ள போவதாக காஜா மொய்தீனின் செல்போனிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசாரோ உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பியும் வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முகநூல் நண்பரான காஜா மொய்தீனால் புவனேஸ்வரியை தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா அல்லது புவனேஸ்வரியை தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரணை நடத்தி வருகிறார்கள். கணவர் இறந்த நிலையில் தனக்கு புதிதாக ஒரு துணை ஆறுதல் தருவார் என்று நினைத்த இளம்பெண்ணான புவனேஸ்வரி தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.